அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த கௌரவ பிரதி சுகாதார அமைச்சர் ஃபைசல் காசிம் அவர்களே, இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2017 அதிகாலை 1:30 அளவில், குறிப்பாக எஸ்எட் பொலிட்டிக்ஸுக்கு நேரம் ஒதுக்கி அண்மைக்கு எஸ்எட் பொலிட்டிக்ஸ் சார்பாக முதற்கு நன்றி தெரிவிப்பதோடு உங்களுக்கு நேரம் போதாமையால் கேள்விகளை சுருக்கி கொண்டு இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்போம். அதன் குறிப்பாக புத்தளம் சம்பந்தப்பட்ட விடயங்களை இங்கு கலந்துரையாட வந்திருக்கின்றேன். புத்தளம் மக்களின் ஒருவனாக வந்திருக்கின்றேன். உள்ளது நேரத்துக்கு புத்தளத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிறது. எங்களோட ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, பேஸ் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வந்து, இந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை விலகி கொடுறதுக்கு முன்னப்போ எங்களோட சனத்தொகையை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தரது. புத்தளம் ஏஜிஏ டிவிஷனில் புத்தளம் மக்கள் கிட்டத்தட்ட 90,000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலில் பாவிக்கிறதுல இன்னொரு சாராரை வந்து கேட்டால், 4 மாவட்டங்களிலிருந்து புத்தளம் மக்களுக்கு புத்தளத்தில் வந்து வாழ்கிறார்கள். குறிப்பாக மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், புலிகளால் விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. இவங்களோட சனத்தொகை கிட்டத்தட்ட 1,00,000 மேலே. இது இல்லாமல் 3வது சாரா பாவிக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். அது யார்னு கேட்டால், புத்தளத்தை உள்ள அண்டிய ஏனைய பகுதியில் உள்ள ஆட்கள், ஆனமடு, முந்தர், வண்ணாத்திரி டிவிஷனல் செக்ரட்டரி உள்ள ஆட்கள் கிட்டத்தட்ட 60,000 மேலே. இப்போ ஏறத்தாழ மொத்தமாக 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலில் பாவிக்கிறாங்க. சனத்தொகை கூடிக்கிறது, ஹாஸ்பிட்டல் அதே லெவலில் இருக்குது. இதனால் பல சிக்கல்களுக்கு மக்கள் கொடுக்குறாங்க. அந்த சிக்கல்களை உங்களுக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கல்கள் அதில் முதலாவது பிரச்சனை பொறுத்த வகையில் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், ஸ்பெஷலி எம்எல்டி எக்ஸ்ரே அந்த ஃபெசிலிட்டிஸ்கள் எங்களுக்கு போதாமல் இருக்குது. இதில் வார பேஷண்ட்ஸில் டாக்டர்ஸ் மார்க்க ப்ரைவேட் கிளினிக்குக்கு அனுப்புகிறாங்க. இதனால் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறாங்க. இது எங்களுக்குள்ள முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து மெடிசின் ஷார்ட்டேஜ். அங்கே உள்ள ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்குது, மெடிசின் போதாமல் இருக்கிறதால இதுவும் ப்ரெஸ்கிரிப்ஷனை கொடுத்து மக்கள் வெளியே வாங்க அனுப்பப்படுறாங்க. இன்னொரு முக்கிய பிரச்சனை, அங்கே உள்ள வார டாக்டர்ஸுக்கு தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதனால் டாக்டர்ஸ் வந்து அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறாங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் கவலைப்பட வேண்டிய விஷயம், மெட்டர்னிட்டி வார்டு. மெட்டர்னிட்டி வார்டை பொறுத்த வகையில் 1 பெட்டை 3 தாய்மார்கள் பங்கிட வேண்டிய ஒரு துப்பாக்கி சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டுமின்றி சம்டைம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வந்த லேடிஸோட அந்த கதிரில் இருந்த கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை. இது இல்லாமல் தண்ணீர் பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது, உப்பு தண்ணியானில் வருது. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், சனத்தொகை கூடிக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதுக்கு உங்களால் என்ன உதவிகள் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்பது தான் எனது இந்த கலந்துரையாடல முக்கிய நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். புத்தளம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு நினைக்கிற ஒரு சில போனால் ஒரு 9 மாதங்கள் முதல் நானும் என்னோட முதலிருந்து டிஜி மைப்பாலை நாங்கள் சிலவு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டு புத்தளம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணாங்க. நாங்கள் எந்த பொலிட்டிஷியன் நாங்கள் சொல்லாமல் தான் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்மார், அதுக்கு அங்கே இருக்கிற எம்எஸ் எல்லோரும் தான் மீட்டிங் நடத்தினாங்க. பேசி அவங்களோட கொரோனாவையெல்லாம் நான் போய்லாம் பார்த்து வச்சுக்கலாம். அன்று நாங்கள் அவங்க சொல்லிட்டு வந்த இதை எங்களுக்கு உங்களோட தேவை உலக தவிர எங்களுக்கு அனுப்ப சொல்லி எழுத்து மூலம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வேலை நடந்துருக்காரு. எனக்கு சம்மந்தமாக மாநில உறுப்பினர் நியாஸ், புத்திரமோட எம்பி நவாவி, மற்ற அரசியல் உள்ளவர்கள் எல்லாரும் எனக்கு பேசியிருந்தாங்க. உண்மையிலே இந்த பொறுப்பை நான் கொடுத்துருந்த ஆளுன்னு கேட்டால், டாக்டர் ஃபரீட் இல்லை, அவரோட பிஜிட்ட நான் மாநிலவைக்கிறபடியால் அவர் மூலம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அவர் மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்தார் என்றார். உண்மையான பேச்சுனா என்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ புத்தளத்தை மற்ற பதவி நம்ம பேர் செஞ்சுட்டு போகிறோம். அந்த அளவுக்கு ஆரம்பம் வந்து புத்தளம் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் என்ன பின்னாலும் தெரியல. அதான் நான் சொல்ல போனேன், குறை தான். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால இன்றைக்கி பின்னால் வந்தாங்களும் வேலை செஞ்சிருக்கேன். தேடி வந்து
ஏன்னா நான் கிட்டத்தட்ட புத்தளத்தில் வந்து தலைவர் நானும் போனோம், ரோபாக்கிம் சார் போயிருந்தோம், புழுதிவாயல் அந்த பிரதேசத்துக்கெல்லாம் நான் போயிருந்தோம். அங்கே ஆரோ பிளான்ட் ரெண்டு மூணு பிளான்ட் நான் ஓப்பன் பண்ணக்கூடிய ரொம்ப நாள் பார்த்து நாங்கள் வந்து இப்போ அகைன் அந்த பிளான்ட்லும் இப்போ கூட்டப்பட்டு பட்டுக்கொண்டு இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்த்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நான் இன்னும் அதுக்கு எனக்கு எஸ்டிமேட்ஸ் வந்து சேரல. அது தவிர மற்ற பற்றி தான் பணம் ஒதுக்கிருக்கேன் கிட்டத்தட்ட. இதை தவிர புத்தளத்தில் வந்து பாலாவியில் இது அது இருக்கிறம்பட்டி அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் காசு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு டிஸ்பென்சரி கட்டிப்படுது அவங்களுக்கு, அவங்களை வளர்ச்சி பேப்பர் போல் திருப்பி அது வாட்டர்ஸ் எல்லாம் செக்டர் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா அந்த பிரதேசத்துக்கு கட்டாயம் கிட்டத்தட்ட 4000 மக்கள் அதை பாதுகாப்பு சிங்கள முஸ்லீம் மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு போகிறதுக்குன்னா உத்தரா முஸ்லீம் தான் வரணும். அது வந்து ரொம்ப தூரம் படியாக அதை செஞ்சு கேட்டிருந்தாங்க, அதை செஞ்சுட்ருக்கேன். அவே இந்த புத்தளம் ஹாஸ்பிட்டலில் கொரோனா தான் எனக்கு தெரியுங்க. நான் வந்து அந்த நான் அமைச்சராக ஒரு தான் போனேன். நானும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்தால் நான் டிஜியை கூட்டிகிட்டு போனாண்டு அதுக்கு பிறகு உண்மையாக நான் மன்னிச்சுக்கு தான் வேணும். நான் பொலாப்பிக்க வேண்டேன், யாரும் அந்த சைடே பொலாப்பில்லை. எல்லா அமைச்சர்மாரும் எல்லா மாநில சவர்களும் எங்கள்கிட்ட லெட்டர் தருவாங்க, நாங்கள் லெட்டர் கொடுத்து எங்களை குழந்தைசோ குழந்தை பாட சொல்லியிருந்தோம். நான் கூட என்னென்ன திருப்பி ஃபீட்பேக் வரல. ஆனால் கிட்டத்தட்ட நான் டாக்டர் ஃபாரிட்டி சந்திச்சு கேட்ட போது நான் இல்லை சார் நான் எஸ்டிமேட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் சீக்கிரம் சந்திப்பேன்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட நான் அந்த பொறுப்பு அவசரம் கொடுத்து ஏன்னா ரவ டிபார்ட்மெண்ட் செய்யும் வேண்டா மாகாண சபை என்று சொன்னக்குள்ள மாகாண சபைக்கு போது நாங்கள் போய் ஒன்றும் செய்யலை. நான் அவங்கள அவங்களோட ஒரு இது ஒன்று ஏன்னா என்ன குருநாகல் அதாவது வட மத்திய அதாவது வடமேல் வடமேல் மாகாணம் அவங்கள்ட்டே ஒரு ப்ரொவின்ஷியல் பில்டிங் டிபார்ட்மெண்ட் அசஸ்மெண்ட் பெரிய யூனிட் ஒன்று இருக்கு அவங்கள்ட்ட, அவங்க தான் செய்யணுமாங்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ அதை செஞ்சு தர சொல்லி நான் கேட்டிருந்தேன் பரவிட்ட சொன்னாலும் பரவிஸ் வேலை செஞ்சுட்டு போகிறேன் சொன்னார். இருந்தாலும் அவங்களுக்கு மற்ற பிரச்சனை சொன்னீங்க ட்ரக்ஸ் ஸ்டோர்ஸ் பிரச்சனை எனக்கு தெரியும் வாடஸ் பிரச்சனை. சரி நாங்கள் போய் அப்பையும் கொடுத்த மாநில வேலை கொடுத்த பணத்தை கொண்டு சில இடத்துல ரீஅப்ரேஷன் செஞ்சுது நான் பார்த்தேன். நாங்கள் பெயிண்ட் அடித்து இதென்ன வாக்கிங் பாத்திரம் செஞ்சு ரிப்பேரிங்லாம் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் பார்த்துருந்தேன். குறிப்பாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சனத்துறைக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உதாரணத்துக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட அன்றைக்கி வந்து மெயின் பிரச்சனைகள் அங்கே நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு வந்து மாகாண சபையால் எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து போதாமாட்டுது. இப்போ இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலை டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக மாற்ற முடியுமா ஏன்னு கேட்டால் நீங்கள் இதுக்கு புத்தளத்தில் சிலவு தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. சிலவை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் வருஷத்துக்கு அன்னைக்கு மகப்பேறு கிடைக்குது. ஆனால் புத்தளத்தை எடுத்தீங்களாக்கம் புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டலாக இருந்து கூட கிட்டத்தட்ட 7000க்கு மேலே மகப்பேறு கிடைக்குது வந்து. அப்போ பேஸ் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னுங்கிறத உங்களுக்கு நல்லா அதுலேருந்து இந்த ஸ்பீக்கரை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்போ எங்களுக்கு எல்லாம் நிறைய தேவைகள் பண்ணுறாங்க. இந்த அவ்வளோ பிரச்சனைகள் சில சில பிரச்சனை இல்லாமல் போகும். எங்களுக்கு வந்து இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலை வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக மாற்றினா வந்து ஏன்னு டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடியதால தான் எங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தடையாக இருக்குது, இது செஞ்சுக்கிட்டே இல்லுமா? இல்லை உண்மையில் என்ன பிரச்சனை கேட்டால் உங்களோட பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்துக்குள்ள பிரச்சனை ஆழ்ந்து பற்றாக்குறை. முதலாவது பிரச்சனை எங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அடைப்போம் அது அப்ரூவல் தரணும் எங்களுக்கு. ஏன்னா அவங்களும் நாங்களும் போய் ஆட்கள் கூட அவங்களும் எங்களுக்கு உடனே எல்லாரும் தரமாட்டாங்க. அப்போ நாங்கள் போய் உங்களோட பேஸ் ஹாஸ்பிட்டல் நாங்கள் உங்கள் பேரை வச்சுட்டோம்டா, நீங்கள் எங்களை சும்மா இருக்க மாட்டீங்க. நாளைக்கு திருப்பி பேப்பர் எழுதுவீங்க, அது இல்லை இது இல்லை டாக்டர் இல்லை டிஸ்பென்சர் இல்லை மது இல்லை நர்ஸு மாதிரி அது 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 பெரிய சேலஞ்ச். அதுக்காக தான் எங்களை மினிஸ்டர்கிட்ட சுட்டிக்காருன்னு கேட்டோம். நாங்கள் எவ்ரி இயர்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு நாங்கள் மாகாண அமைச்சர்களும் எங்களை ஆஃபீஸர்ஸும் நாங்கள் பேசிட்டு வரலாமே. ஆனால் இந்த உண்மையான காரியமான விஷயம் அது மாகாண அமைச்சர்கள் புத்தளம் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசினதே இல்லை இது வரைக்கும். உண்மையிலே என்கிட்ட வந்து கல்காமா ஹாஸ்பிட்டல் கல்காமையில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் அது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஜெய்கால் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவளுக்கு தண்ணி கொண்டாந்து இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு 80 மில்லியன் பணம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க மினிஸ்டர் வந்து சந்திச்சாரு, சுற்றி சுற்றி பார்த்தா அவங்க கிடைக்காது அந்த பணம் தொழில. மினிஸ்டர் வந்து சந்திச்சிருந்தார், அந்த பாதி எம்பி மாதிரி சந்திச்சாங்க முதல்ல. சரி அப்போ கடைசியில் நான் அதை 80 மில்லியன் காசு எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. ஒரு தான் பேர் இப்போ கம்ப்ளீட் ஆகிறாங்க அவங்களுக்கு. ஸோ
மெயினன்னு சொல்ல போனா அவசரமாக எங்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்குங்கிறது ஒரு நாங்கள் ஒன்று எனக்கு அந்த அந்த அளவுக்கு அதிகாரம் என்கிட்ட இல்லை. எங்கள் மினிஸ்டர் தான் செய்யணும் அதை. ஆனால் அவரை ஆக்கியமெண்ட் தான் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் நீங்கள் அப்படி செய்ய போகாதீங்க போனாங்களும் பிரச்சனை கூட அவங்களுக்கு என்ன வேண்டிய சப்போர்ட்டாக செஞ்சு கொடுப்போம் சொல்கிறாரு. பேசிக்கலாக இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்று பார்த்துனா அதுக்கு கொடுக்குறது ரிசோர்ஸஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் இல்லை இதுதான் இருக்கிற பெரிய ஒரு தடைகள் ஆகிக்கிறதால அந்த விஷயங்கள் பிற்போடுபட்டுக்களே போய்திட்டு இருக்குது. சரி சரி அப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் பேஸ் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்? அந்த இன்ஷாவை நான் ஒரு மாதத்துக்கு டைம் தாங்க எனக்கு நான் ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டடி பண்ணி சிசிபி எல்லாத்தையும் பில்டிங் சென்ட்ரல் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டை போட்டு அப்புறம் பில்டிங் எல்லாத்துக்கும் முதல்ல எஸ்டிமேட் செஞ்சு எடுத்துட்டு நாங்கள் வார வருஷத்துக்கு வேலை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இன்ஷா அல்லா. ஏன்னா நாங்கள் இப்போ பொதுவாக வந்து நாடு பூரா ஸ்டேஜ் ஒன் ஸ்கீமில் நாங்கள் இப்போ புது ப்ரொபோசல் செஞ்சுட்டு போகிறோம். இன்னும் கேபினெட்டு போகல அது அப்படின்னு கேட்டால் இந்த குவார்டர்ஸில் செய்கிற விஷயம் தான். அது புது ப்ரொபோசல் செஞ்சுட்டு போகிறோம். அது பிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு சைனீஸ் கம்பெனியோட நாங்கள் சேர்ந்து அது செய்கிறதுக்கு இப்போ அமைச்சர்கிட்ட போட்டிருக்கோம். அதை போட்டோனேமா அமைச்சர் நாட்டில் அடுத்த அதை ஸ்டடி பண்ணுவார் அவர். அப்போ அதுக்கு பிறகு அந்த ப்ரொஜெக்ட் வரும்னா எங்களுக்கு கபினெட் ஆகணும்னா இன்ஷா அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த குவார்டர்ஸ் பிரச்சனை முடியும். இருந்தாலும் நாங்கள் உங்களோட நான் அது விசாரித்து பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு குவார்டர்ஸ் காட்டுறதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் அங்கே செய்வோம். நாங்கள் புத்தகம் சம்பந்தப்பட்ட